ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடங்குளம் தான். ஸோ என்னடா எங்கேயும் கேட்ட கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அதோட பவர் பிளான்ட்லேருந்து இப்போ வேகன்சி விட்டுருக்காங்க. இதோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் இது ரெண்டில் எது வேணால் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். வேகன்சி பார்த்தீங்கன்னா 34 பேர் போட்டிருக்காங்க. சேலரி வந்து 61,000 வாங்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி தான். ஸோ நமக்கு பக்கத்தில் தான். அப்ளை மோட் வந்து ஆஃப்லைன், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18 செப்டம்பர் 2021 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து நான் சொன்னேன்ல பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இதில் வந்து எடுக்கலாம். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளில். இதே இது நீங்கள் சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 60% இருக்கணும். சேம் தான் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நம்ம மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருந்தால் போதும், அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியர் அதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா 24, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா 10. ஸோ ஆக மொத்தம் 34. அதோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 61,000 தான். ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலாக தான் சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வருஷம் வரை இருக்கலாம், தட் மீன்ஸ் அந்த ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ தான், வழக்கம் போல் பரிச்சை எழுதுறது அந்த மாதிரி தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இது கிடையாது, நம்ம தான் போஸ்டர்லேயே அனுப்பிடுவோம்ல. ஸோ நம்ம வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ டைரெக்டாக வந்து அவங்க அஃபிஷியலாக ஒரு பிடிஎஃப் விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அதோட ஃபார்ம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணுறது தான். ஸோ நார்மலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அங்கே ஃபோட்டோகிராஃபி செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக அந்த அப்ளிகேஷன் நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேமு, அப்புறம் வந்து ஃபாதர்ஸ் நேமு, ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுவும் மிஸ்டேக் பண்ணி அனுப்பிட வேணாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டகரி என்ன, ஸோ கேட்டகரி இருந்துச்சுன்னா அதோடய சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இது அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏஜ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து ஒன் பை ஒன்னாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து தழும்பு எங்கே இருக்குது, உங்களுக்கு மச்சம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு காலத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம அதையுமே வந்து அதோடய சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போஸ்ட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ணிடாமல் அனுப்பிடுங்க அப்ளை பண்ணுறவங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம எல்லா ரிலேட்டடாக ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ எல்லா ரிலேட்டடாக ஜாப்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.